கம்ப்யூட்டர் டேபிள். இது ஸ்டார்டிங் ரேட் வந்து 1500 கம்ப்யூட்டர் டேபிள். எங்க போனீங்கன்னா 2000 மேல தான் வரும். 1500 பிளஸ் இதனுடைய அகலம் பாத்தீங்கன்னா 2.5 அடி வரும். 2.5 அடி இது வந்து என்ன பிரைஸ் வருது? இது 6800 வரும். 6800 பரவாயில்லையே. இப்போ ஒண்ணு இல்லைங்க, திருச்சியில இருந்து கோயம்புத்தூர் வராங்கன்னு வச்சுங்களேன், வண்டி வாடகையே 7500 கேட்கணும். ஒரு 500 அதிகபட்சம் எடுத்துட்டு ஈஸியா போய் தாராளமா செக் பண்ணி நல்லா இருந்தா காசு கொடுங்க, நல்லா இல்லை காசே வேண்டாம். இதுதான் இவர்கிட்ட ஸ்பெஷல். வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷாப் உடன் ரேக்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. பட் நான் வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி. ஸோ திருச்சியில தாங்க நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாஜின் ட்ரேடர்ஸோட நம்ம ஷாப் ரேக் வேஸ்ட்ல போட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு பிரான்சஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடைக்கு தேவையான ரேக்கர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் தேவையான டேபிள்ஸ் தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ ஷாஜின் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கோயம்புத்தூர்ல போட்டிருந்தாலும் இங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில எந்த மாதிரி குவாலிட்டிஸ் வச்சிருக்காங்க, எந்த மாதிரியான பிரைஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான். சோ அந்த ஆப்ஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச்சஸ்லயுமே இருக்கு. ஷாப் பண்ணும் ஷாஜின் ட்ரேடர்ஸ்ங்க. ஷாஜின் ட்ரேடர்ஸ் நம்ம திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லீங்களா, அங்க இருந்து நம்ம வர வழியில கம்பரசம்பேட்டை கரூர் ரோடு, கரூர் ரோட்ல கம்பரசம்பேட்டை செக் போஸ்ட் இருக்கும் டிவைடர், அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய புது பிரான்ச். சோ நம்ம ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர்ல பண்ணிருந்தாலும் இப்போ திருச்சியிலேயே வந்து நீங்க பிரான்சஸ் பண்ணிருக்கீங்க. சோ இங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. டிரான்ஸ்போர்ட் தான் மெயினா இருந்ததுங்க, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இப்ப இல்ல. டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு அதான் 8000 9000 கேக்குறாங்க வாடகை, அந்த டிரான்ஸ்போர்டிங் கம்மியா இருந்தாட்டி நிறைய இங்க இருந்து அங்க வர்றதால மிச்சம். சோ வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அதே ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இந்த கடை எல்லாமே இருக்கா, இங்க கொஞ்சம் ஹெவியாவே கொடுத்துருக்கேன். ஹெவியாவே இங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கேக்குறாங்க, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணும், குவாலிட்டி வேணும், குவாலிட்டி இருந்தா மட்டும் கொடுங்க அப்படிங்கறாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். திருச்சி மக்கள் வந்து குவாலிட்டி தான் எனக்கு முக்கியம், பண பிரச்சனை இல்லங்கறாங்க. குவாலிட்டி வேணுங்கறாங்க. புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், சென்னை வரைக்கும் இங்க இருந்து போகுது. இங்க இருந்து சென்னை வரைக்கும் சென்னை கொஞ்சம் பக்கம் இல்ல, சென்னை பக்கம் ஒரு 280 கிலோமீட்டர். ஆமா, கோயம்புத்தூர்னு பாக்கும்போது இது கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். சோ சென்னையில இருக்கிறவங்க நீங்க உங்களோட வீடியோ கோயம்புத்தூர்ல பார்த்திருந்தாலும் சரி, திருச்சியில பார்த்தாலும் சரி, ஆனா ஆர்டர் பேஸ் பண்றது இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மி. கோயம்புத்தூர்ல நீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. திருச்சியில வைக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். மூணு கலசம் கேட்பாங்க, அந்த கலசம் வேணாலும் வச்சு தரலாம், வச்சுக்கலாம்ல. இது கலசம் என்ன ஹைட் வருது? இது ஹைட் வந்து உங்களுக்கு 3 அடி வரும். 3 அடி. இது என்ன பிரைஸ் வருது? 1.5 அடி அகலம் வருதுங்க. பிரைஸ் வந்து 4000 வருது. 4000 ரூபாய் கலசம் எல்லாம் வச்சு வச்சு வச்சு. ஆனா சப்போஸ் கலசம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா 500 லெஸ் கலசத்துக்கு ஒரு 500 ரூபாய் உள்ள அந்த கபோர்டுக்கு போட கேட்டாங்கன்னா பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஃப்ரீ காஸ்ட். அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப இப்ப இந்த இதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குல்ல? ஆமாங்க. சோ அந்த சைஸ் கேக்குறாங்க. இது வந்து 3 அடிங்க ஸ்டார்டிங். இதுக்கு அடுத்து 4 அடி, 5 அடி, 7 அடி வரைக்கும் கேட்பாங்க.
வச்சிருப்பாங்க. ஏழு அடி வரைக்கும் வந்து ஒரு வீடு வீட்டுல பாத்தீங்கன்னா தனியா ஏழு அடிக்கு தனியா செப்பரேட்டா செய்வாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி காஸ்ட் வைஸ் கொஞ்சம் மாறுங்க. இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இடமே இருக்கு. சரிங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் உங்களுக்கு வேணும். ஓகே. ஒரு ஏழு அடியில ஏழு அடியா கூட இருக்கலாம், இல்ல ஆறு அடியா கூட இருக்கலாம். இந்த மாதிரியான சம்திங் இருக்குங்கன்னா பூஜா ஸ்டோரூம் வந்து சூப்பரா பண்ணி தரலாம். சூப்பரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து பூஜா டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு டிசைன் வச்சிருக்கோம். நீங்க கலர்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அதை தாண்டி நாங்க ஒரு டிசைன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாங்களா? நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னு வைங்க, எப்படிப்பட்ட டிசைன்ஸ் என்னென்ன மாடல்ஸ் வேணும்னு சொல்லி அதுல எல்லாம் வந்துடும். அதுல ஒண்ணு காமிச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கனாலும் பண்ணி தரேன். கம்ப்யூட்டர் டேபிள் இது ஸ்டார்டிங் ரேட் வந்து 1500. கம்ப்யூட்டர் டேபிள் எங்க போனீங்கன்னா 2000 மேலதான் வரும். ஒன்றரை சின்ன கடைகளுக்கு அந்த வண்டிகளுக்கு பெட்டி கடை இது எல்லாத்துக்குமே வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி சிங்கிள் கேஷ் பேக் கூட நிறைய வந்து பாஸ்போர்ட் கடை அதிகம் அந்த கை வண்டிகளுக்கு அதிகமா இதை வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா தனியா உங்களுக்கு செப்பரேட்டா பெருசா நம்ம வைக்கிறதுக்கெல்லாம் முடியாது அந்த இடத்துல எல்லாம். அந்த மாதிரி இடத்துக்கு இது யூஸ் ஆகும். கடைகளுக்கே சில பேர் வாங்கிட்டு போறாங்க. கடைகளுக்கே? ஆமா, இந்த எல் கிளாம்ப் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு வைங்க, நான் பிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சது வேலை, அப்படியே கிடக்கும். ரொம்ப சீப்பா வேணுங்கறவங்க இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருவாங்க. இப்போ இது வந்து நமக்கிட்ட என்ன பிரைஸ் வருது? 700 ல இருந்து இருக்கு. 700 ல இருந்து இருக்கு. ஸ்டார்டிங் 700 ல இருந்து லாக் எல்லாமே ஹெவி. ஹெவி எல்லாமே ஹெவி. லாக்ல இருந்து சேனல் போர்டு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போர்டு தான். இங்க நான் இருக்கிற எல்லாமே யூஸ் பண்றது. யூஸ் பண்றது தான். இந்த கடையில பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. போர்டுல வந்து குவாலிட்டி வைஸ்ல குவாலிட்டி வைஸ் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ரொம்ப சிங்கிள் பேக்ல வந்து கலர்ஸ் எவ்வளவோ நாள் இருக்கு. இப்போதைக்கு சாம்பிள் நாலு காட்டி இருக்கிறோம். இந்த டபுளா இருக்குது இல்லைங்களா? இது என்ன பிரைஸ் வருது? 1300 வருங்க. 1300. ஸோ ரெண்டுமே வந்து லாக்கோட தான் வருது. ரெண்டுமே லாக்கோட. ரெண்டு கேஷ் பேக்கு. சிலர் வந்து மூணு கேட்பாங்க. மூணு கேட்பாங்க. கஸ்டமர் எப்படி கேட்கணும் பண்ணி தரோம். ஆனா நம்ம கிட்ட இப்ப வந்து ஒன்னு ரெண்டு ரெண்டு வரைக்கும் இருக்கு. இது வந்து எவ்வளவு சொன்னீங்க? 1300. 1300 தரேன். இப்போ இதெல்லாம் வந்து இந்த டேபிள் ரேக்கு இதெல்லாம் பெருசுங்க. இந்த பேக்கரி மளிகை கடை ஃபேன்சி கடைகளுக்கு செப்பரேட்டா கேட்பாங்க. இந்த 3 அடி 3.5 அடி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. பேக்கரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி ஹைட்டு வரும் ஷோகேஸ் எல்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி 3 அடியில் இருக்கிறது இது. இது வந்து இந்த பேக்கரி ஷோகேஸ்க்குலாம் வந்து வைப்பாங்க பக்கத்துல. பக்கத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் டபுள் கேஷ் பாக்ஸ். சிலர் வந்து இங்க டோர் கேட்டாங்கன்னா டோர் வச்சு தந்துருவாங்க. டோர் வச்சு கொடுத்தாங்க. பிளேட் கேட்டாங்கன்னா பிளேட் வச்சு தந்துருவாங்க. கபோர்டு இருக்கு, டோர் எல்லாமே. அது எல்லாமே பிரைஸ் இன்க்ளூடட் தான். அதை எக்ஸ்ட்ராலாம் இல்லைங்க. இந்த பிரைஸ்லயே நான் எல்லாமே பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து என்ன பிரைஸ் வருது? இது வந்து 4500 வருது. 4500. சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா பீடிங். சோ எச்ச ஃபுல்லா ஃபுல் உட்டன் பீடிங். உட்டன் பீடிங் ஃபுல்லா ஃபுல் உட்டன் பீடிங். இந்த உட்டன் பீடிங் ஃபுல்லாவே பாலிஷ் பண்ணிருக்கோம். பாலிஷ் பண்ணி உட்டன் பாலிஷ் பண்ணிருக்கோம். இது வந்து 4500. 4500 க்கு தர ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போர்டு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். எல்லாமே அந்த டோர் கபோர்டு வேணும் அப்படினா அது இதே பிரைஸ்ல வந்துருங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் வருது? இது 3800 வருது. 3800. இது வந்து கேஷ் டேபிள்ல ஸ்டார்டிங் ரேட். ஸ்டார்டிங் ரேட். ஸோ 3800 தான் ஸ்டார்டிங். ஸ்டார்டிங் இதில் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிசைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஒரே ப்ரைஸுங்களா? இங்கே 4 ஒன்று மாறுங்க. ஆஃபீஸ் டேபிள் டபுள் கேஷ் பாக்ஸ் வந்துடும். டபுள் கேஷ் பாக்ஸு, ஒரு லாக் போட்டுருவோம். லாக் போட்டு டோரிங், ஒரு பிளேட்டு. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 1.75 அடி வரும். இதே மாடல் தான் பெருசுங்களா? அகலமா இருக்கு.
கஸ்டமர் டோர் வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் இது கேப் சின்னது, இதுக்கு டோர் வேணாம் தான் நான் ஐடியா கேட்டாங்கனாலும் போட்டு தந்துடுவேன். ஸோ நம்ம ஐடியா ஓகே, பட் அவங்க ஐடியா கேட்டாங்க போட்டு தந்துடுவேன். டோர் வேணும் அப்படின்னா கூட டோர் எடுத்து போட்டுக்கலாம். அதாவது இந்த மாதிரி பிளாக்ல தான் வருமா? எல்லா கலர்ஸ் இருக்குங்க, எல்லா கலர்ஸ் இருக்கு. 38 கலர்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. 38 கலர்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. அந்த கலர்ல எது கேட்கறாங்களோ போட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த கிளாஸ் ஐட்டம்ல எப்படி இருக்கு? இது வந்து நம்ம ஃபேன்சி கடைக்கு யூஸ் பண்றது. ஃபேன்சி கடைக்கு, ஃபேன்சி கடைக்கு, ஃபேன்சி கடை. ஹெவி ஹெவி கிளாஸ் மெட்டீரியல், சிலிக்கான் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு 8mm கிளாஸ், டாப்பும் 8mm கிளாஸ். அகலம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலம், காம்பேக்டாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். நல்ல ஹெவியான கிளாஸ் ஹெவி, எல்லாமே ஹெவி. இதில் கொஞ்சம் பொருள் மேலே நம்ம ஷோகேஸுக்கு வச்சுக்கிட்டாலும் நல்லா தாராளமாகும். தாராளம் இங்கே பொருள் வச்சாலும் சில பயமாக கண்ணாடி மேலே வச்சது உடஞ்சிடுங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அதில் உடையிற மாதிரி ஐட்டம் இல்லை. இது வந்து என்ன ப்ரைஸ் வருதுங்க? இன்னும் 7500 வருதுங்க. இது வந்து 7500. 4 அடி நீளம், ஹைட்டு 3 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி. 1.5 அடி, பட் கிளாஸ் எல்லாமே 8mm கிளாஸ். எல்லா 8mm கிளாஸ். இந்த மாதிரி இருக்கிற கப்போர்டெல்லாம் இது சின்ன ரேக் கேட்பாங்க. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு மொபைல் கடைக்கு யூஸ் ஆகும், மொபைல் கடைக்கு யூஸ் ஆகும், அப்புறம் ஃபேன்சி கடைக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி கடைக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா வால் மவுண்ட், வால் மவுண்ட் செவத்துல வச்சு இருக்கும். இந்த இடத்துல வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வச்சுட்டோம், பேக்ரவுண்ட்ல மேல ஏத்தி வந்தா இது ரேக் வச்சிருக்கோம். நல்ல பொருள் தெரியும் உங்களுக்கு. பரவாயில்ல, இது அப்படியே செட்டாவே எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருந்தா இது என்ன ரேட் வருது? இது வந்து ஹைட் 4 அடிங்க, ஹைட் 4 அடி, நீளமும் 4 அடி, 3800. 3800 பரவாயில்ல, ஒரு 10000 இருந்தா ரெண்டு செட்டா எடுத்துட்டு போயிடலாம். ஷோகேஸ் இது அதிகம் யூஸ் பண்றது வந்து மளிகை கடையில் யூஸ் பண்ணுவாங்க. மளிகை கடை, ஃபேன்சி கடை, அப்புறம் இந்த ரைஸ் மண்டி அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதிகம் வெயிட் தாங்கக்கூடியதுங்க. வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும். கோடை இருக்கும், கிளாஸ் டபுள் கிளாஸ் வந்துரும். இங்க கேஷ் பாக்ஸ் செக்ஷன், அந்த ஒயிட்டா இருக்குது கேஷ் பாக்ஸ் செக்ஷன். ஒயிட் வந்து கேஷ் பாக்ஸ் செக்ஷன். குவாலிட்டி பக்கா குவாலிட்டி. இப்ப இதெல்லாம் வந்து லைஃப் எவ்வளவு சார் வரும்? லைஃப் உங்களுக்கு நம்ம பொறுத்து தாங்க, நம்ம பாத்துக்கிறது பொறுத்து தான். பொறுத்து தானுங்க. நாம 10 வருஷம், நான் 10 வருஷம் தாங்க நிறைய டேட் சொல்லியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலேயே வரும். அதுக்கு மேலேயே, அதுக்கு மேலேயே வரும். நம்ம பாத்துக்கிறதா எல்லாமே 10 வருஷம். ஆனா 10 வருஷம் தாங்குங்கிறது ஒரு மினிமம். மேலேயே தாங்கும், நம்ம பாத்துக்கிறது இல்ல. பாத்துக்கிறது 20 வருஷம், 25 வருஷம் ஆனாலும் வச்சுக்கலாம். நம்ம பாத்துக்கிறது பொறுத்து எல்லாம். இது வந்து என்ன பிரைஸ் வரும்? இவ்வளவு 9500 வருதுங்க. ஸ்டார்டிங் 9500 வருது. இதுல நம்ம வந்து இப்ப இதுலயே வந்து சைஸ் ஓகேங்க, லென்த் ஓகே. ஓகே, பட் இப்ப இது வந்து ரெண்டு கப்போட இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. எனக்கு இது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கபோர்டு மாதிரி தாராளம் போடும். தாராளம் போடும். இது வந்து இங்க ஒண்ணு வரும், இங்க ஒண்ணு வருங்க. டபுள் டபுள் இதா வரும். அவர் டபுளா கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் லோடு ஹெவியாகும். லோடு ஹெவியா, லோடு ஹெவியாகும். இது மளிகை கடைக்கு என்ன கேட்பாங்கன்னா, சிலர் வந்து இங்க வந்து குப்பா கேட்பாங்க. சோ கேஷ் பாக்ஸ் கூட வேணும்னாலும் இருக்கு, வேணும்னாலும் இருக்கு, இல்ல வேணாம் அப்படின்னாலும் இருக்கு. இது என்ன பிரைஸ் வருது? கிரீன். இது வந்து உங்களுக்கு கேஷ் பாக்ஸ் உள்ள, கேஷ் பாக்ஸ் இல்லாம இருக்குது 6500 வருது. இது கேஷ் பாக்ஸ் கூட இருக்குது 7500. 7500 1000 ரூபாய்ங்கிறது அந்த கேஷ் பாக்ஸ். 1000 ரூபாய் ரெண்டு கேஷ் பாக்ஸ் போடுறோம். அடுத்து இந்த மிக்சர் கடைக்கு போடுறது, ஸ்நாக்ஸ் கடைக்கு, ஸ்நாக்ஸ் மிக்சர் ஐட்டம்ஸ் பாருங்க. இந்த மாதிரி போடுற மாதிரி மொத்தம் வந்து இது வந்து 4 அடி, 4 பாக்ஸ் வரும். 4 அடிக்கு 4 பாக்ஸ், 4 பாக்ஸ் வரும். அடிக்கு ஒரு பாக்ஸ், அடிக்கு ஒரு பாக்ஸ், அதுக்கு கீழேயும் 4 பாக்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே சிப்ஸு, முறுக்கு, மிச்சர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நவுத்து போகாமல் இருக்கிறக்கும், நவுத்தும் போகாது அவ்வளோ சீக்கிரம். ஸ்நாக்ஸ் கடையில், ஸ்நாக்ஸ் கடைக்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து 4 அடி இருக்குது, 6 அடி இருக்குது,
8 அடி வரைக்கும் பண்ணலாம். 8 அடி வரைக்கும் இப்போ இந்த 4 அடின்னு சொல்றது மட்டும் என்ன பிரைஸ் வரும் சார்? இது 12500 வருது. 12500 ரூபாய். இது 12500 ரூபாய். இதுக்கு மேல வாங்குற அந்த அடிக்கு ஒவ்வொரு அடிக்கு தகுந்த மாதிரி ரேட் ஏறும். ரேட் ஏறுங்க. இப்போ இதல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க கடைக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 அடி இல்ல 7 அடி இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல் ஷேப்புக்கு இது கேட்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வரும், அதாவது மொபைலுக்கு தகுந்த மாதிரி. இதில் வந்து மொத்தம் வந்து 4 லைன் வரும். மளிகைக்கு அந்த மாதிரி யூஸ் ஆயிருது. இது சேம் அதே, இது 4 அடி, இது 5 அடி. 5 அடி இது வந்து டபுள் கேஷ் பாக்ஸ் இங்க ஓபன், அங்க டபுள் கேஷ் பாக்ஸ் இங்க ஓபன். இங்க டிராலி வந்துரும். டிராலி எல்லாம் கீழே சிஸ்டம் எல்லாம் இது வச்சுக்கலாம். இது வந்து 4 அடி. 4 அடி சாரி, இது வந்து 3 அடி. 3 அடி 3 அடி காம்பேட் சைஸ். இது இது உங்களுக்கு கம்ப்யூட்டர் டிராலி இருக்கும், டபுள் கேஷ் பாக்ஸ் வந்துரும். எல்லாமே ஹெவிங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி. பொருள் குவாலிட்டி தான், அதுல எந்த ஒரு குவாலிட்டி இல்ல. குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டியா பண்ணிருக்கோம். அதான் மெயினா வந்து குவாலிட்டி தான் குடுத்துட்டு இருக்கோம். குவாலிட்டினாலதான் எனக்கு வந்து கடைகள் ஜாஸ்தி ஆகுது. அதனாலதான் அங்க இருந்து கோயம்புத்தூர்ல கடை, ஒரு கடை இருக்குங்க. இனி ஃபியூச்சர்ல போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ரோக் சின்னதா இருக்குங்களா? இது வந்து 7x3. அந்த 7 அடி பாத்தீங்களா, 7x4. அதே மாதிரி இது வந்து 7x3. இதனுடைய அகலம் பாத்தீங்கன்னா 3 அடி தான் வரும். 3 அடி தான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 அடி. 4 அடி அந்த மாதிரி அகலத்துல குறையுது. நீங்க அங்க பாத்தீங்களா அந்த 8 இன்ச் கேட்டிங்க இல்லையா, அதுல பெருசு கேட்ட 1 அடி சொன்னல, அதான் இந்த 1 அடி. இந்த 1 அடி, இந்த 1 அடி வந்து ஹெவி ஃபுல் ஹெவி. இது என்னன்னா ஃபுல்லா உட்டன் பீடிங்க, ஃபுல்லா உட்டன் பீடிங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பர் குவாலிட்டி. இதுக்கு மேல இதுல பண்ணுனா கஷ்டம், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவ்வளவு, இத ஃபைனல் கேக்குறீங்க. இதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு மேல ஹெவி குவாலிட்டியே கிடையாது. குவாலிட்டி இல்லைங்க. இப்போ இது வந்து என்ன பிரைஸ் வருது? இது உங்களுக்கு 4200 தான். 4200 சேம் ரேட் தான். சேம் ரேட் 4300 4200 அவ்வளவுதான். 4 அவ்வளவுதான். 100 அதாவது இது என்னன்னா அந்த வேஸ்டேஜ் ஆயிருங்க.
ஏழுக்கு மூணு கேட்கறாங்க, ஏழுக்கு நாலுங்கும் போது அந்த ஒரு அடி வேஸ்டேஜ் தான். நாங்கள் கடைக்கு இந்த மாதிரி இருந்தால் செட் ஆகுங்கிறவங்க பல்காக கேட்கறவங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நம்ம இங்கே இருக்கிறது. அந்த ஏழுக்கு நாலு, இது ஏழுக்கு நாலு, அதே அந்த ஏழுக்கு மூணு, அது சேம் அந்த எட்டு இன்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அடியெல்லாம் இருக்கும், கோயம்புத்தூர்ல இருந்து இங்கயோ இல்ல இங்க இருந்து கோயம்புத்தூர்ல, அதாவது இந்த சரௌண்டிங்ல கேட்கணும், இங்கேருந்து போகும்போது டிரான்ஸ்போர்ட் வசதி உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது இல்லாம இங்க இருக்கிறவங்க வந்து நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் வரதாங்க. இப்ப ஒண்ணு, நீங்க திருச்சியில இருந்து கோயம்புத்தூர் வராங்கன்னு வச்சுங்களேன், வண்டி வாடகை 7500 கேட்கறாங்க, ஒரு 500 அதிகபட்சம் எடுத்துட்டு ஈஸியா போயிடலாம். அதே பெரிய லாபம் தானுங்க, அதே பெரிய ரெண்டு ரேக் ஒரு ஷோகேஸ் கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டு ரேக் ஒரு ஷோகேஸ்க்கு அதிகபட்சம் ஒரு 10-12000 வரும். ஆமா, 8000 வண்டி வாடகை செஞ்சு அங்க போறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா அதுக்கு வந்து அவங்க இங்கே எடுத்துட்டாங்க, ஒரு 500 வேலை முடியும். ஒரு கடை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் ஒரு ஐடியாக்கு நான் வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது இது வந்து லென்த் பாத்தீங்கன்னா 8 அடி, கடையினுடைய லென்த் 8 அடி, நீளம் வந்து 6 அடி. எப்படி கேக்குறாங்க நிறைய, ஒரு 10-10 கடைங்க எப்படி செட் பண்றது, எப்படி செட் பண்ண ஒரு சின்ன ஐடியா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எப்படின்னா இந்த பக்கம் ஒரு 4 அடிங்க ரேக், இந்த ரேக் வந்து 7x4 சொன்னேன் இல்லையா, இது 4 அடி, 4 அடி, அதுவும் 4 அடி, ஆப்போசிட்ல 4 அடி, 4 அடி. அப்ப வைக்கும்போது என்னதுனாக்கா உங்களுக்கு ஒரு இடம், இந்த இடம் ஆப்போசிட் கவர் ஆயிரும். சோ கடை வந்து மூணு சைடுல கவர் ஆயிரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 6 அடி, 6 அடி, 6 அடி ஷோகேஸ். இங்க 4 அடி வச்சு 2 அடி டோரும் போடலாம், அந்த மாதிரி ஆப்ஷனும் பண்ணலாம். இது 6 அடியும் வச்சுக்கலாம், உங்களுக்கு 6 அடி வச்சுக்கலாம், 6 அடி வச்சுக்கலாம். சோ 6 அடி வச்சு உங்களுக்கு நடக்கிறதுக்கு இடம் இல்லனா 4 அடி வச்சு டோர் போட்டுக்கலாம், டோர் போட்டுக்கலாம். இது ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு, ஃபேன்சி ஸ்டோர், மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் கடை, மருந்து கடை, எல்லா கடைக்கும் இதான். ஆனா இந்த ஸ்பேஸ்ல வந்து இது எத்தனை எத்தனை ஸ்பேஸ் இந்த கடை? இது வந்து 6 அடிங்க. இல்ல கடையோட ஸ்பேஸ் 6 கெட்டு. சோ 6 கெட்டுல நீங்க பண்ணனும்னா இதான் மெத்தட். இதான் மெத்தட். இப்ப நான் ஒரு கடை வைக்கணும், நீங்க சொன்ன மாதிரி 6 கெட்டுல, அது ஃபேன்சியோ டிபார்ட்மெண்டோ, ஆனா மொத்தத்துல இந்த மாதிரி கபோர்டு தான் வாங்க போறேன். இது மொத்தமா எவ்வளவு சேர்ந்து ஒரு காஸ்ட்? இது பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அதிகபட்சம் 20-23 வரும். 23 ஒரு 20,000 இருந்து 23,000, அவ்வளவுதான். அது இருந்தாவே போது எவியா வந்து நம்ம ஒரு கடையை வந்து உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். பட் இது எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5-10 வருஷம் வரும், அதுக்கு மேல நம்ம பாத்துக்கிறத பொறுத்து இருக்கு. அதுக்கு மேலேயே வருங்க தாராளமா. கிட்டத்தட்ட வந்து கோயம்புத்தூருக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல, இது திருச்சியில இருக்கு, அது கோயம்புத்தூர்ல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ ரேக்ஸ் வந்து கஸ்டமைஸ், நீங்க அங்க சொல்ற அதே மாதிரிதான், குவாலிட்டி வைஸ், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன், இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர் வரைக்கும் நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கேருந்து உங்களுக்கு புதுக்கோட்டை போகுதுங்க, தஞ்சாவூர் போகுது, அப்புறம் சரௌண்டிங் திருச்சி சரௌண்டிங், இந்த பக்கம் கரூர், ஆல் ஓவர் போயிட்டு இருக்கு. இங்கே ஆல் ஓவர் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் கிட்ட இங்கே போகுது. இங்கேயும் 300 தஞ்சாவூர் போயிருக்கு. சிவகாசி நான் டெலிவரி பண்ணியிருக்கிறேன். சிவகாசி கிட்டத்தட்ட 58 ரேக்கு ஒரு கடைக்கு அப்படியே செஞ்சுருக்கோம், ஒரே கடைக்கு, ஒரு கடைக்கு. நான் வீடியோ வேணா அடுத்த உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன், போட்டு விடுங்க. 58 ரேக் அப்படி பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நாகர்கோவில் பண்ணியிருக்கோம், அங்கே ஒரு 44 ரேக்கு, எல்லாம் அப்படியே கடைக்கு ஃபுல்லாகவே ரேக்ஸ் அண்ட் ஷோகேஸ் ஃபுல் செட்டப்போடே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் பக்கம்னா கோயம்புத்தூர்ல வாங்க, ஆமா, திருச்சி பக்கம்னா திருச்சிக்கு வாங்க. ஸோ நம்ம கிட்ட மொத்தம் 2 லொகேஷன் இருக்கு, 3 இருக்குங்க, 3 தாராபுரம் இருக்கு.
சோ உங்களுக்கு ஷாப் ரேக்குக்கு வந்து குவாலிட்டி மூணுலயுமே ஒரே குவாலிட்டி தான், சேம் ஒரே குவாலிட்டி. சோ பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொன்ன பிரைஸ். ஆமா அதே தான். கோயம்புத்தூர் எடுத்தாலும் இதே பிரைஸ் அதே தான். தாராபுரத்தில் எடுத்தாலும் இதே பிரைஸ் எடுத்துக்கலாம். தாராபுரம் பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு பூலவாடி, பூலவாடி பிரிவு, பூலவாடி பிரிவுல அந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கு. லொகேஷனே சொல்லிட்டாரு, சப்போஸ் இல்லைனாலும் நீங்க கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சார் இப்ப நம்ம கிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி பொருள் வீட்டுக்கு வந்தா கொடுக்கறது இதெல்லாம் ஓகே. சோ பொருள் டேமேஜ் ஆகாம வந்துரும் அதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேர் சில ஆயிரங்கள் போயிடுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப பக்கம். ஸோ இது இவங்களோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலையும் ஓடிட்டுருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி கேளுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி